வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்மை தகவல் நிறைய கொடுத்துட்டுருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. பிரஜ்வால் ரேவண்ணா இன்றைக்கி கர்நாடகத்தில் அனைவராலும் உச்சரிக்கப்படும் பெயராயிடுச்சு. தேவகவுடைய பேரன் அசன் தொகுதியில் சமீபத்தில் வெள்ளிக்கிழமை முடிஞ்சதில் தேர்தல் முடிஞ்சு போச்சு. அந்த தொகுதியில் ஏற்கனவே எம்பியாக இருக்கவர், இப்போ அவர் ரீஎலெக்ஷன் கேட்குறார். அதையும் தாண்டி அவருக்கு வந்து உதவி கேட்டு வந்த பெண்களிடம் பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணார்னு அந்த வீடியோ வெளியாகி இன்றைக்கி கர்நாடகாவில் பெரிய பரபரப்பு. ஒரு பக்கம் எடியூரப்பா மேலே போக்சோ வழக்கு, இன்னொரு பக்கம் நம்ம தேவகோடா அவங்களுடைய பேரன் ரேவண்ணா அவர்கள் மீது வந்து பாலியல் குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டுலேருந்து வீடியோலாம் வெளியாகி இன்றைக்கி பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குச்சு. அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. போலீஸை கேட்டால் வெளிநாட்டுக்கு ஓடிட்டாருங்கிறாங்க, வெளிநாட்டுக்கு தப்பி ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரீஎலெக்ஷன் கேட்குறவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினார், தொடர்ந்து பிஜேபியில் கேட்டால் பிஜேபியில் பின் சைலண்ட் நாங்கள் ஒதுங்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் ஜோலி முடிய போதும்பாங்களே, முடிகிற நேரத்தில் விலகு பிரகாசமாக எரிஞ்சு முடியும் இல்லை. நீங்கள் கொஞ்ச நாளாக யோசனை பாருங்கள் பிஜேபிக்கு. நம்ம இதை சொன்ன உடனே நிறைய பேர் அதெல்லாம் இல்லை ஜி, ஆனால் அவங்க இப்படி தானே சொல்லுவாங்க ஜி, மோடிஜி தான் வருவார் ஜிங்கிறாங்க. எப்படி ஜி வருவார், எப்படிலாம் போகணுமோ, மட்டமாளில் போயிட்டு இருக்கிறதுனால வரோம், மோடி மேலே மரியாதையும் போயிடுச்சு, அவர் மேலே ரொம்ப மரியாதை போயிடுச்சு, யோகியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டே போட மாட்டாங்க பொழுது. இந்த பக்கம் கர்நாடகத்தில் உங்கள் கதை இப்படி போயிட்டுருக்குது, நீங்கள் கூட்டணி கட்சின்னு யாரை தூக்கி வச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு காப்பாடிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சொன்னீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி தேவகோடா சொன்னார்ல பாத்திரத்தை காட்டி, இது சாதாரணமாக விட்டாங்களாம். நரேந்திர மோடி அச்சய பாத்திரத்தை வந்து ஃபில்லப் பண்ணிட்டாருன்னு சொல்லி இன்றைக்கி வந்து கறி பூசி உட்காந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுடைய பண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறி போச்சு. ஒரே விஷயந்தான், ஏற்கனவே அசன் தொகுதியில் இருக்கக்கூடியவர் ரேவண்ணா, அதாவது நம்ம தேவகோடாவுடைய பேரன். அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஏதோ படிச்சிருக்காரு, சிட்டிங் எம்பி. அவர் போன தடவை பிஜேபியை வந்து 1,40,000 வாக்கில் ஜெயிச்சிருக்கார். இந்த தடவை பிஜேபி கூட்டணியில் நிற்கிறார், அவர் எடுத்து காங்கிரஸ் நிற்கிது. திடீர்னு இந்த கேசட்லாம் வெளியாகி ஒட்டுமொத்த பேர் ரிப்பேர் ஆகி போச்சு. சரி, இப்போ கேசட்லாம் வெளியானோன்னா ஜெயிக்க மாட்டார், ஏன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்குள்ள ஏன்னா இப்படி ஜெயிப்பார், இப்போ ரீஎலெக்ஷன் கேட்குறாரா ஒரு தகவல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வீடியோவினுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ச்சி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அதாவது இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அது வந்து எல்லாமே சரியாக இருக்குது, அதனால் வழக்கு போடுறோன்னு சொல்லிட்டு இப்போ அவர் மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க. முதல் தகவல் அறிக்கை போட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவர் ஃபாரினுக்கு போயிட்டாரு அப்படின்னா எல்லா பத்திரிகையிலும் தப்பி ஓட்டம். ஏன்னா காங்கிரஸ் எல்லாம் மெட்டீரியல் ஆக்குவாங்கள்ல. நம்ம என்ன கேட்குறோம்னா, தொடர்ந்து மக்கள் பிரச்சனை பெண்களுக்காக எல்லாம் ஒன்றும் பிஜேபி பெரிய அளவுக்கு எண்ணி பிஜேபியோடைய திட்டத்தில் இப்படி ஒரு மண். ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஜெய் பஜ்ரங் தல்னு சொல்லி பார்த்தாங்க, வேலை நடக்கலை, அப்படி இப்படின்னாங்க, ஒன்றும் நடக்கலை, முஸ்லீம் விஸ்லீம் நாங்கள் அதுவும் வேலைக்காகலை, சரி கடைசியாக வெள்ள நிவாரணமாக அது விடுன்னு பார்த்தா அதுவும் மொக்கையாகி போச்சு. இப்போ வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏற்கனவே 14 சீட்டு போன சீட்டில் வந்து ஒரு கரையேறதே கஷ்டம்னாங்க, இப்போ இந்த 14 சீட்டு மொத்தமாக விட்டு. அதாவது இப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ்காரங்க பணமே செலவு பண்ண வேணாங்க, இதே போதும், அல்ல அடிக்குது. அதாவது தேவகோடா அவர்களுக்கு ஆதரவாக இருந்த அவருடைய தொகுதி மைசூர் கீசூர், அங்கெல்லாம் அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குது இன்றைக்கி அவர்களுடைய. ஏன்னா இதை இப்போ யார் பார்த்தாலும் ஓட்டு போட மாட்டாங்கல்ல. இவங்க என்னென்ன வச்சாங்க, மகளிரை கவரலாம், மகளிருக்கான நிறைய திட்டங்களை கொண்டு வரோன்னு பிஜேபி பிரச்சாரம் பண்ணாதாங்க. இந்த வீடியோ வெளியாகி ஒட்டுமொத்த இமேஜும் போயிடுச்சு. சரி, இப்போ அடுத்து என்னென்னா, பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹைகமாண்டை கேட்டு இந்த விஷயத்தில் தள்ளி இருப்போம், ஏன்னா ரொம்ப வீடியோ வெளியாயிடுச்சு, இப்போ போய் நம்ம தேவையில்லாமல் முட்டு கொடுத்தோம்னா தேவையில்லாமல் பேர் ரிப்பேர் ஆயிரும், கொஞ்சம் அமைதி காப்போம். இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஆளுகின்ற சித்தராமையா அவரிடம் இன்னும் வலுவான ஆதாரம் இருக்குது, பிஜேபி ஏதாவது இவருக்கு சப்போர்ட் பண்ண அந்த வீடியோ எடுத்து விட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும். இது தெரிஞ்சுதான், இது வந்து உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சதுனால தான் பிஜேபி உஷாராயிடுச்சு, இல்லைனா வழியை வந்தவங்க இல்லை இல்லை இது பழிவாங்கும் நடவடிக்கைலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு டெல்லியில் தகவல் போயிடுச்சு, ஐயா நீங்கள் எதுவும் பேசாதீங்க, இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாகுது, தேவையில்லாமல் நம்ம வாங்கி கட்டிக்க வேணாம், அமைதியாக விட்டுருவோம். இப்போ என்ன, பெரும்பாலான தொகுதிகளில் பிஜேபி நிற்கக்கூடிய தொகுதிகளில் பிஜேபி இனிமேல் எப்படி பிரச்சாரம் பண்ணும், அதையும் தாண்டி பிஜேபி வெற்றி முகம் இல்லைன்னா அந்த வேட்பாளர்கள் செலவு பண்ணுவாங்களான்னு நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒன்று, டி கே சிவகுமார் இறங்கி அடிக்கிறார், இன்னொரு பக்கம் சித்தராமையா பணம் வரலன்னு அவர் உண்ணாவிரதிருந்து அது பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒரே ஒரு ஆயுதத்தை எடுத்தீங்க, என்ன, லவ் ஜிகாத்தை எடுத்து அது அந்த மேட்ரு ஒக்கே ஆகிடுச்சு. இன்னொன்று, இப்போ லேட்டஸ்ட்டான தகவல் என்னென்னா, தேவையில்லாமல் இப்போ வந்து என்னென்னா, அந்த ஒட்டுமொத்த தேவகோடா குடும்பமும் கலக்கத்தில் இருக்காங்க,
அடுத்து யார் மேலே கை வைப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவர் மட்டும் இது குழந்தையா, இதுக்கு உடந்தையான மற்றவங்க இருக்காங்களா? ஏன்னா இந்த உதவி கேட்டு வந்த பெண்கள், அந்த பெண்களுடைய அந்த லிஸ்ட்டு கணக்கெடுப்பாங்கள்ல, இந்த கணக்கெடுக்கும் பணிக்குன்னே ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ணியிருக்கார் இவர். அது வரக்கூடியவங்களில் வந்து பிரிப்பாங்களாம் தகுதி வாரியாக, கணவனால் கைவிட்டப்பட்டவர்கள், இவங்க ரொம்ப ஏழையாக இருக்காங்க அப்படின்ட்டு இவர்களே பிரித்து அதில் தரம் வாய்ந்த தரத்தெல்லாம் பிரித்து இவருக்கு உடன்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து மூளை செலவு செய்வதற்கே அங்கே ஆள் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு தகவல் நீங்கள் வந்துருச்சுன்னாங்க, நீங்கள் தப்பிக்க, நீங்கள் வந்து தெரியாமல் தப்பு பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஒரு தப்பு மாட்டிக்கிச்சுன்னா தொடர்ந்து எல்லாமே வந்துடும். உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்கள் பெரிய இடத்துல இருப்பீங்க, ஒரே நல்ல கீழே இறங்கி அவங்க சரணபவன் ஓனர்லாம் பார்த்துட்டோம், அதே கதை தான். இன்றைக்கி அவர் வெளிநாடு தப்பி ஓடுறாருன்னா ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாம், இங்கே இருந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் பிரதமருடைய பேரன் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறாரு, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒன்று தெரியுது, நல்லா பிளான் பண்ணி இங்கே இருந்தால் தூக்கிடுவாங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ சித்தராமையால் அரெஸ்ட் இப்போ அரெஸ்ட் பண்ண முடியாது அதில், ஆனால் என்னென்னா இதை மெட்டீரியல் ஆக முடியும், பாருங்கள் அவர் ஓடிட்டாரு, தப்பு பண்ணாத ஏன் ஓடுறாரு ஒன்று. இன்னொன்று இந்த வீடியோலாம் அப்படியே இருக்குது, இந்த ஆஃபீஸ் செயல்படுறது எங்கே, இந்த ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் எங்கே செயல்படுது, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் தான் இருக்குதா, பல ஆஃபீஸ் இருக்கா, இந்த வீடியோவை எடுத்தது யார், இந்த வீடியோவை இவ்வளோ வைரலாக்குனது யார். ஏன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ இல்லையா, இது மாதிரி பல வீடியோக்கள் இருக்குதுங்க. அதே மாதிரி இவர்களிடம் அந்த ரேவண்ணா அவர்களிடம் வேலை பார்த்தவர்கள் நிறைய பேர் வந்து வேலை விட்டு போயிருக்காங்க, அவர்களெல்லாம் இப்போ புகார் கூற தயாராக இருக்காங்க. என்ன ஒன்று அங்கே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததுனால் இவ்வளவு வெளில வருது, அது மேலே இந்தியா கூட்டணிக்கு ஆட்சிக்கு வந்ததுன்னா இன்னும் நிறைய விஷயம் நடந்து அவர் குடும்பமே உள்ளே போகிற நிலைமைக்கு வரும், அப்படி தான் பேச்சு. இன்றைக்கி தேவகவுடாவுக்கும் அவங்க ரெண்டு பசங்க, இப்போ ரேவண்ணா வந்து ஃபஸ்ட்டு இவரோட பையன், ரெண்டாவது குமாரசாமி, குமாரசாமிக்கும் அவங்க அண்ணனுக்கும் பிடிக்காது, ரேவண்ணாவுக்கும் பிடிக்காது, ரேவண்ணாவுடைய பையன்தான் இவர். இப்போ என்னென்னா குடும்பத்திலேயே ஒரு பெரிய மோதல், அதையும் தாண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாண்டியால் குமாரசாமி நிற்கிறாரு, அங்கே ஏற்கனவே சுயேட்சையாக ஜெயித்த நடிகை சுமலா தான், அவங்க வந்து தனியாக நின்னால் குமாரசாமி தோற்றுருவார். அந்தம்மா என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாங்க, ஆதரவு கொடுக்குறேன்ட்டாங்க, ஆனால் அவங்க பிரச்சாரத்துக்கே வரல. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க, தேவகவுடா மேலே மரியாதை வச்சுருக்கேன் ஆனால் என்னை கூப்பிடவே இல்லைன்னு, இது பெரிய உள்குத்து. இப்போ குமாரசாமிக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு முரண், அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் முரண், அதாவது குடும்பத்தில் ரெண்டு பையனுக்கு சண்டை, முதல் தரத்து பையன் சண்டையால் இப்போ ஏகப்பட்ட குடும்பம் பிளவுபட்டு இருக்குது, இன்னும் நிறைய உண்மைகள் வெளிவருங்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இப்போ காவல்துறையிட்ட ஒரு வலுவான ஆதாரம் சிக்கியிருக்குது, அந்த பெண்களிடம் ஃபோனில் யார் பேசினது, வாட்ஸ்அப்பில் வந்த தகவல், ஏன்னா அந்த பெண்களோட நாகரிகம் கருதி அவங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம், எத்தனை பெண்கள் இருக்காங்க, இன்னும் பெரிய அளவுக்கு இது பெரிய அளவுக்கு வருங்க, இது சாதாரண விஷயம் இல்லை. அது தேர்தல் நேரத்தில் வேறு மாட்டிக்கிட்டார், முதலையாவது இவங்கெல்லாம் அமுக்கியிருப்பாங்க, காங்கிரஸ் கேங்கஸ்ட்லாம் பேசியிருப்பாங்க சார் அந்த தேர்தல் நேரங்களில், காங்கிரஸுக்கு சூப்பரான மெட்டீரியல், வலுவான ஆதாரம் இங்கே இருக்கிறது, அந்த ஆதாரம் வெளியிட்டால் பிஜேபி மாட்டிக்கின்னு பிஜேபி அமைதியாக இருக்குது. ஒரே விஷயந்தான், பெங்களூரில் எத்தனை இடத்துல இந்த மாதிரி அவங்க வந்து இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, வந்து வரக்கூடிய பெண்களிடம் அவங்க பணம்லாம் கொடுத்தாங்களா, வேறு என்னென்ன பண்ணாங்க, இதற்கு முன்பு ஏதாவது வந்து தற்கொலை கிற்கொலை ரிப்போர்ட் ஆகியிருக்கா, இவ்வளோ விஷயம் பேச ஆரம்பிச்சுறாங்க, சாதாரண விஷயமா போச்சு. இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடக சேனல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க, அவர் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் அவர் யாரும் இதாக இருந்த இவரே, அவர் குமாரசாமி ஆட்சியில் இருக்கும்போது இன்னும் நடந்தது இப்படி பல விஷயங்கள் வருது. அந்த பெண்களுடைய லிஸ்ட்டு அப்படின்னா, ஏன்னா பெண்ணுடைய புகைப்படம்லாம் போடக்கூடாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில், ஆனாலும் வலுவான ஆதாரம் மாற்றி இருக்கிறது, வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிக்கிறார், 14 சீட்டில் கோவிந்தாங்கிற அளவுக்கு இன்றைக்கி பிஜேபியோட நிலைமை போயிடுச்சு. என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்குது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நம்ம 19 வந்து பிஜேபி தோக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலை, நீங்கள் எங்கே பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் நடக்குது, பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ திடீர்னு ஆம் ஆத்மியுடைய சாங்கை வந்து நீங்கள் வந்து சென்சார் பண்ணுறீங்க, பிஜேபி சாங்கை சென்சார் பண்ணல, காங்கிரஸ் சாங்கை சென்சார் பண்ணல, என்ன ஒன்று காங்கிரஸில் பணம் கொடுக்கல, பணம் இருந்தால் தானே அவங்க போடுவாங்க, பணத்தையே கட் பண்ணுறீங்க. திமுக விளம்பரம் போட சொல்லி சொன்னோம்னா 10 இழுத்தடிச்சு அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, ஆனால் பிஜேபிக்கு மட்டும் ஒன்றா கொடுக்குறீங்க, ஆம் ஆத்மியோட வீடியோ சாங்கே நீங்கள் போடக்கூடாதுன்னு சென்சார் பண்ணுறீங்க. அப்போ நல்லாவே தெரியுது, ஒரு பதட்டம் தெரியுது. இன்றைக்கி கூட டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ரிசைன் பண்ணுறதுக்கு யார் காரணம் தெரியாமையாக இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்ல. நீங்கள் எந்த அளவுக்கு முயன்றாலும், அதை மறுபடியும் சொல்லிட்டோமே, ஒரு பெரிய அலை அடிக்கும் போது ஒன்றுமே நடக்காது. கர்நாடகாவில் இவர் என்ன நினச்சாங்க, தென்னிந்தியாவில் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஏதாவது ஒன்று, தமிழ்நாட்டில் 0 நமக்கு தெரியும், கேரளா 0, கேரளா 1 சீட்டு வருங்கிறாங்க, அதுவும் சந்தேகம் அந்த பத்மஜா, நம்ம கருணாகரன் முன்னாள் முதல்வர் கருணாகரன் காங்கிரஸ், அவங்க பையன் முரளிதரன் அவர் காங்கிரஸில் தான் இருக்கார். இப்ப
பத்மஜா வந்து போய் போயிட்டாங்க, அவர் வருவாங்கங்கிறாங்க. இவரே சுரேஷ் கோபியாக வரமாட்டாருங்கிற மாதிரி தான் செய்தி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு கர்நாடகாவை மட்டும்தான் எய்ம் பண்ணியிருக்காங்க, 25 சீட்டு போனதில் ஜெயித்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 தேர்றதே கஷ்டம். இங்கேயே 1-2 போச்சுன்னா வேறு எந்த ஸ்டேட்டில் நீங்கள் எடுக்க போகிறீங்க? திடீர்னு எல்லோரும் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சில பேர் பிஜேபி 400 சீட்டான், அவர் சொன்னது கரெக்டான், முஸ்லீம்களுக்கு எதிராக கரெக்டாக தான் பேசினார், முஸ்லீமுக்கு எதிரான்னு சொல்ல அவர் கரெக்டாக தான் பேசினார். ஆனால் முஸ்லீம் இஸ்லீம்லாம் சொல்லியிருக்க வேணாம் இவங்க. அதாவது என்னென்னா, ஒரு ரொம்ப நடுநிலையாக இவங்க. நம்மை பொறுத்தவரை ஒரே விஷயந்தான், எடப்பாடி தப்புனாலும் தப்புமோ, ஸ்டாலின் தப்புனாலும் தப்புமோ, திமுக அதிமுகங்கிற பேதம்லாம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பேசுகிறத பார்த்தாவே, இப்போ நான் பேசுகிறத பார்த்தாவே உங்களுக்கு எந்த கட்சிக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து முன்னாடி பார்த்துட்ருக்க மக்களை, மக்கள் நம்மை விட அறிவாளிகள், அவர்களுக்கு நன்றாக தெரியும் நான் என்ன பேசுகிறேன், இன்னொருத்தர் என்ன பேசுகிறாரு. நீங்கள் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க, உலகம் ஒரு உருண்டை, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த தடவை தேர்தலில் எந்த இடத்துல பிஜேபி ஒரு பெரிய அலை அடிக்குது, எந்த ஸ்டேட்டுன்னு ஒரு ஸ்டேட்டை சொல்லுங்கள். இது இல்லாமல் ஒரு பெரிய மாயையாக பிஜேபி ஜெயிக்கும் பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நம்ம சொன்னிட்டு இருந்தோம், தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க இவங்க பண்ணம். அதாவதுங்க, எல்லாத்தையும் தாண்டி இறைவன் இறைவன்லாம் விட்டுருங்க, நியாயம்னு ஒன்று இருக்குதுங்க. ஏதோ ஒரு விஷயம் உலகத்தில் இயற்கை இருக்குது, நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் அனுபவிச்சே தீரணும். அது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அனுபவிச்சே தீரணும். நீங்கள் பண்ண தவறு இந்த தடவை நீங்கள் ரொம்ப மோசமான தோல்வி அடைஞ்சு பிஜேபி, அதாவது என்னமோ மோடினு ஒருத்தர் இருந்தார், ஆமாம் மோடினு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் இருந்தாருங்க, எங்க இருக்காரு அவரு அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை கண்டிப்பாக வரும். அதாவது உலகம் ஒரு உருண்டை, மோடி நம்ம அதான் சொல்கிறோம், இந்த நிலைமை கண்டிப்பாக வருகிறதா. நீங்கள் பண்ண இந்த கோமாளித்தனமான ஆட்சி, இந்த 5-10 வருஷத்தில் நீங்கள் இந்தியாவை எந்த கந்தரகோலமாக பண்ணி வச்சுருக்கீங்க. வெளியுறவு கொள்கையிலையும் தோல்வி, உங்களுக்கு பொருளாதாரம்னா என்னென்ன தெரியலங்கிறத நம்ம சொல்லல, சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு உங்களை பார்த்து. இன்னொன்று வந்து, அப்படி ஒரு சிறுபான்மையினர் மேலே ஒரு வன்மமாக கக்கக்கூடிய பிரதமரை இப்போ தான் பார்க்குறோம். இப்போ இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் இப்படி யார் இருந்தது, ஆங்கிலேயரே இப்படி இருந்தது இல்லைங்க, உங்களை மாதிரியான இவ்வளோ ஒரு மதவெறிய தூண்டுகிற ஒரு, அது ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் கூட பரவாயில்ல பொழுது நீங்கள் பண்ணுறது மோடி அவர்கள். இன்னும் வரும் இவருடைய பழைய வரலாறு, இவர் யார் என்ன பண்ணார், இனிமேல் இவர் ஆட்சி போனவொடனே இவர் என்ன ஊழல் பண்ணியிருக்காரு, யாருக்கு என்ன பண்ணார், இவர் மட்டும் பண்ணாரா, அமித்ஷா பண்ணாரா, வெளிநாடுகளும் சுற்றிட்டு இருக்காரு, வெளிநாட்டில் போய் இவர் என்ன பண்ணுறாரு, அது கேள்வி வரும்ல. வெளிநாடு போகிறோம், வெளிநாட்டில் போய் இவர் என்ன தான் பண்ணுறாரு, சும்மா ஒப்பந்தம் போட வர்றாரா இல்லை ஊரை சுத்த போகிறாரு, அங்கே போய் என்ன பண்ணார், எல்லா விஷயமும் வரும். உங்களுடைய கடந்த கால ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். ஏன்னா நீங்கள் ஒரு நேர்மையான ஆள் இல்லைங்கிறது நீங்கள் பேசுகிறதுலேருந்து தெரியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேர்மை இல்லாத உங்களிடம் நீங்கள் செய்கிற வேலைகள் மட்டும் இப்படி நேர்மையாக இருக்க முடியும்? கண்டிப்பாக காலம் மாறும், உங்களுடைய எல்லா விஷயமும் வரும். அப்போது இப்போவே உலகம் உங்களை பார்த்து சிரிச்சு தாக்குது, சிரிக்கலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நம்ம என்ன அண்ணாமலை சொல்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிறது, பொறுத்திருந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.